அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற அவமானங்கள், ஏளனங்கள் இதையெல்லாம் நாம் ஏற்க பழகிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 50 வயதான பெண்மணி அவங்க. சிறு வயதிலேயே கணவரை இழந்த 2 குழந்தைகளுக்கு தாய் அவங்க. கணவரை இழந்த பின்னாடி குடும்ப கஷ்டத்துக்காக ஆரம்பித்த அவங்களுடைய தொழில் போராட்டம் பல வருடங்கள் கழித்து சாதனையாக இப்போ அவங்களோட நிற்கிது. இப்போ அந்த பெண்மணிக்கு பாராட்டு விழா நடக்குது. ஒரு பெரிய கல்லூரியில் விழாவை வச்சுருக்காங்க. அந்த கல்லூரி மாணவிகள், கல்லூரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்னு அங்கே வந்திருக்காங்க. இப்போது அந்த பெண்மணி, யாராவது என்னிடம் ஏதாவது கேள்வி கேட்கணுமான்னு கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு ஒரு கல்லூரி படிக்கும் மாணவி எழுந்து, மேடம், உங்களுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு எது காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி, இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேறு யாராவது ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் அங்கே ஒரே அமைதி. இவங்கக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம மானம் போயிடும் போல இருக்கே, இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த அம்மா கேவலப்படுத்திடுவாங்க போல இருக்கேன்னு நினச்சி கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த ஆடிட்டோரியம். யாருமே கேள்வி கேட்க முன்வர. மறுபடியும் அந்த பெண்மணி தன்னுடைய மைக்குக்கு முன்னாடி போய், யாராவது ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேறு ஒரு மாணவி எழுந்து, மேடம், உங்களுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு எது காரணம்னு எங்களுக்கு சொன்னால் நாங்களும் உங்கள் வழியை பின்பற்றுவோம் இல்லையா மேடம். வளரும் எங்களை மாதிரியான மாணவிகளுக்கு உங்களை உதாரணமாக எடுத்து வாழ்க்கையில் நாங்களும் வெற்றி நடை போடணும் இல்லையான்னு மனசில் பட்டதா அந்த மாணவி கடகடன்னு சொல்ல, உடனே அந்த பெண்மணி கேள்வி கேட்ட அந்த மாணவியை மேடைக்கு கூப்பிட்டு ஒரு குட்டி பரிசு தராங்க. அங்கே இருந்த யாருக்கும் ஒன்றுமே புரியல. முதலில் அந்த கேள்வியை கேட்ட மாணவியை அவமானப்படுத்தினாங்க, இரண்டாவது அதே கேள்வியை கேட்ட இந்த பெண்ணுக்கு பரிசு கொடுக்குறாங்களேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்பவே அந்த பெண்மணி மைக்கில் பேசுகிறாங்க. நான் 25 வயசில் என் கணவரை இழந்தேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். எழுத படிக்க கூட எனக்கு தெரியாது. அதனால் கணவர் இறந்த பிறகு நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எழுத படிக்க தெரியாது என்பதால் எங்கும் என்னால் வேலைக்கு செல்லவும் முடியவில்லை. அதனால் வேறு பல அவமானங்கள் பட்டேன். குழந்தைகள் பசியை போக்குறதுக்கு வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சேன். அப்போ பல பேர் நான் வீட்டு வேலைக்கு போகிறேன்னு என்னை அவமானப்படுத்தினாங்க. அவங்களுக்கு பயந்து நான் வெளியே போகாமலே இருந்தேன். மறுபடியும் பிள்ளைகள் பசிக்கு யார் சோறு கொடுப்பா, அந்த காரணத்துக்காக சில வீடுகளில் சமையல் வேலைக்கு போனேன். என்னை வீடு வீடாக போய் சமைக்கிற சமையல்காரின்னு சிலர் தூத்துனாங்க. நான் அவங்க வீட்டிலெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பாடு கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா அசிங்கப்படுத்தினாங்க. அப்போவெல்லாம் அழுது அழுது என் கண்ணில் தண்ணீர் வத்தியே போச்சு. சில நாட்களில் என் சமையல் பக்குவம் எல்லாருக்கும் பிடிச்சி போகவே நானே வீட்டில் சமையல் செஞ்சு கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்பவும் பல பேர் வீடு வீடாக போய் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப கேவலமான காரியம்னு என் காதுபடவே பேசும்போது அவமானத்தில் கதறுவேன். போக போக அந்த அவமானங்கள் எல்லாம் எனக்கு பழகி போச்சு. அந்த அவமானங்கள் என் மனசில் வைராக்கியத்தை உண்டு பண்ணுச்சு. இப்படி என்னை அவமானப்படுத்தினவங்களை எல்லாம் நான் என் செயல்களை நல்லபடியாக செய்து சாதித்து அது மூலமாக அவங்கள அவமானப்படுத்தணும்னு தோணுச்சு. அதனால் அவமானங்களை அப்படியே ஏற்றுக்க பழகிட்டேன். அந்த அவமானங்களை நான் அப்போ ஏற்றுக்க பழகிட்டதால தான் இப்போ விஸ்வரூப வெற்றியாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஏற்றுக்காமல் போயிருந்தால் மண்ணோட மண்ணாக புதஞ்சி போயிருந்த அரங்கத்தில் முதல்ல என்ன கேள்வி கேட்ட மாணவியை நான் அவமானப்படுத்தினதை பார்த்து யாருமே என்னை கேள்வி கேட்க முன் வரலை. நான் அவமானப்பட்டாலும் சரி, நாம் அந்த கேள்விக்கு விடைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அடுத்து இன்னொரு மாணவி கேள்வி கேட்டாங்க இல்லையா, அதனால தான் அவங்களுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அப்படிப்பட்ட மாணவிகள் தான் வருங்கால வெற்றியாளர்கள். நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றால் அவமானத்தை பழகி கொள்ளுங்கள். அவமானத்தை பழகி கொண்டால் உங்களுக்கு வெகுமானம் எதிர்காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி முடிக்கிறாங்க. வாழ்க்கையில் நாமளும் பல இடங்களில் அவமானப்பட்டு இருக்கலாம். பல இடங்களில் ஏளன பார்வைக்கு ஆளாகி இருக்கலாம். பல இடங்களில் ஏளன பேச்சுக்கு ஆளாகி இருக்கலாம். நம்முடைய உருவம், உடை, படிப்பு எதையோ வச்சு நம்மளை ஏதோ ஒரு இடத்துல ஒதுக்கி இருக்கலாம். அத்தனை அவமானங்களுக்கு உங்களது வெற்றி மட்டும்தான் பதிலாக இருக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவமானத்தை ஆக்கமாய் மாற்று, ஏளனத்தை ஏற்றமாய் போற்று, தூற்றுதல்களை தூண்டில்களாய் தேற்று, எதிர்காலத்தில் வெற்றி மீன்கள் உன் தூண்டில்களில் சிக்கட்டும் அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.